Hi students, welcome to SSC Mathematics. Today nama 9th standard mathematics la first chapter set language la exercise 1.6 la 10th sum a survey of 1000 farmers found that 600 grew paddy, 350 grew ragi, 280 grew corn, 120 grew paddy and ragi, 100 grew ragi and corn, 80 grew paddy and corn. If each farmer grew at least any one of the above 3, then find the number of farmers who grew all the 3. So enna kuduthirukanga na 1000 farmers irukanga nu kuduthaachu adha 600 per vande paddy varikranga ragi 350 per corn vande 280 per so adukapram 120 per vande paddy ragi 100 per vande ragi corn 80 per paddy corn okay appa if each farmer grow at least any one of the above 3 அப்ப ஒவ்வொருத்தங்களும் ஏதாவது ஒண்ணு பண்றாங்க ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ க்ரோ ஆல் தி 3 ஆல் தி 3 பண்றவங்க யார் சோ ஃபர்ஸ்ட் பாடி ராகி கான் சோ பேர் வந்து பி ஆர் சி பி ஃபார் பாடி ஆர் ஃபார் ராகி சி ஃபார் கான் சோ பாடி விளைய வைக்கிறவங்க 600 பேர்னு தெரியும் நமக்கு பட் இங்க உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் யாருன்றது இன்டர் அதாவது மூணுமே விளை வைக்கிறவங்க எத்தனை பேர்னு தெரியாது அதனால முதல்ல இதை ஏ எடுத்துக்கிறேன் இதை பி எடுத்துக்கிறேன் இதை சி எடுத்துக்கிறேன் அப்புறம் இது யாரு 124 பேடி அண்ட் ராகி ஸோ 120 போட்டுட்டேன் அண்ட் தென் 100 இங்க போட்டாச்சு 80 இங்க போட்டாச்சு மூணுமே தெரியாதவங்க எக்ஸ் இது எக்ஸ்னா அப்ப 120 மைனஸ் எக்ஸ் இது 100 மைனஸ் எக்ஸ் 80 மைனஸ் எக்ஸ் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் இன்டர்செக்ஷன்ல என்ன இருக்கோ அதை வந்து காமன் இன்டர்செக்ஷன் என்ன இருக்கோ அதை டபுள் இன்டர்செக்ஷன்ல மைனஸ் பண்ணுவோம் இங்க எக்ஸ் போட்டதுனால இதுல 120 மைனஸ் எக்ஸ் 100 மைனஸ் எக்ஸ் 80 மைனஸ் எக்ஸ் ஏபிசி அப்படியே இருக்கட்டும் இப்ப ஃபர்ஸ்ட் ஏன்றது இந்த 600 இங்க என்ன இருக்கு 600 கொடுத்துருக்காங்க 600 மைனஸ் இந்த மூணுத்தையும் மைனஸ் பண்ணணும் ஸோ 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 80 மைனஸ் எக்ஸ் இந்த மூணு ஆன்சரையும் பிளஸ் பண்ணி இந்த 600ல மைனஸ் பண்ண போறேன் இப்போ 120ல 80 ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா 200 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் அப்ப இன்னொரு மைனஸ் எக்ஸ் இங்க இருக்கு ஸோ 600 மைனஸ் 200 மைனஸ் எக்ஸ் அது எவ்வளவு ஆகும் 600 மைனஸ் 200 பிளஸ் எக்ஸ் தட் இஸ் 400 பிளஸ் எக்ஸ் அப்ப பேடின்றது 400 பிளஸ் எக்ஸ் இப்ப நெக்ஸ்ட் பி பி எடுக்கும்போது பின்றது 350 கொடுத்துருக்காங்க ராகி ஸோ 350 ஸோ இந்த இடத்துல இது பேடி வந்து 600 கொடுத்துருக்காங்க இது 350 கொடுத்துருக்காங்க கான் வந்து 280 கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பியில் வந்து 350 கொடுத்துருக்காங்க ஓகே 350ல இந்த 1, 2, 3 ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணணும் ஓகே இப்போ பி ஈக்குவல் டு 350 மைனஸ் 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஸோ 120 100 220 மைனஸ் எக்ஸ் திரும்ப மைனஸ் அளவு உள்ள மல்டிபிளை பண்ணுங்க மைனஸ் 220 180 180 மைனஸ் எக்ஸ் பிராக்கெட் ரிமூவ் பண்ணுங்க இது 280 தான் 2800 கிடையாது 280 மைனஸ் 180 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எக்ஸ் 280 180 போச்சுன்னா 100 பிளஸ் எக்ஸ் ஸோ ஏன்றது 400 பிளஸ் எக்ஸ் பின்றது 130 பிளஸ் எக்ஸ் சின்றது 100 பிளஸ் எக்ஸ் ஓகேவா இப்போ ஈச் ஃபார்மர் க்ரோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த அபவ் த்ரீ த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ க்ரோ ஆல் த த்ரீ இஸ் ஸோ மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 பேர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்ப ஏ பி சி இந்த ஏ பி சி இந்த 120 மைனஸ் எக்ஸ் 80 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் 100 மைனஸ் எக்ஸ் இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 1000 வரணும் ஓகே ஸோ அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் அந்த ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி அதெல்லாம் பிளஸ் பண்ணுங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 80 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1000 இப்போ ஏன்றது நம்ம கண்டுபிடிச்சது 400 பிளஸ் எக்ஸ்
b 130 plus x, c 100 plus x. இது 120 minus x, 100 minus x, plus 80 minus x, plus x. Okay, இப்ப, minus x, plus x, minus x, plus x, minus x, plus x. அப்ப மீதி, ஒரு x மட்டும்தான் இங்க இருக்கு. 400, 130, 530, 630, 750, 850, 930. So 930 plus x equal to 1000. So 930 plus x equal to 1000. இந்த 930 இந்த பக்கம் போகும்போது x equal to 1000 minus 930 that is 70. அப்ப 70 farmers grow all the three crops. Okay? அப்ப 70 பேர் மட்டும்தான் எல்லாத்தையும் விளைவிக்கிறாங்க. So 70 farmers grow all the three crops. Okay வா? So இங்க என்னன்னா intersection கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, யூனியன் கொடுத்துட்டாங்க. ஸோ யூனியன் கொடுத்ததுனால நமக்கு யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் சி ஃபார்முலாப்படி வச்சு கூட போடலாம். ஸோ இது மாதிரி இங்கே என் ஆஃப் பி, என் ஆஃப் ஆர், என் ஆஃப் சி, ஏன்னா பேடி, ராகி, கார்ன் இது மூணு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட என்ன பண்ணணும், ஓகே அது கூட ப்ளஸ் இன்டர்செக்ஷன்லாம் பண்ணி மைனஸ் என்ன பண்ணணும், காமன் இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா ஃபார்முலா படி எடுத்துன்னு போனாலும் போடலாம். இல்லை இது படி இப்போ மீதி ரிமைனிங் எடுத்துருக்கிறதுனால ரிமைனிங் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு 1000 அதுபடி கேன்சல் பண்ணி மீதி இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.